சென்னையில் ஒரே வாரத்தில் 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தெருநாய்கள் கடித்து குதறி வரும் நிலையில் நாய்கள் கடித்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பகுதியில் ஒரே வாரத்தில் சுமார் 30-க்கும் மேற்பட்டவர்களை வெறி நாய்கள் கடித்து குதறியது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அதேபோன்று தண்டையார்பேட்டை பகுதியில் இந்த வாரத்தில் மட்டும் சுமார் 13 பேரை தெருநாய் கடித்துள்ளதாக கூறப்படுகிறது. தெருநாய்களின் தொந்தரவை தடுப்பதற்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் பிரச்சினை மட்டும் குறையவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பொதுவாக ஒருவரை நாய் கடித்தால் நாட்டு மருத்துவத்தை தேடி செல்வதை தவிர்க்க வேண்டும். நாய் கடித்த பகுதியை ரத்த ஓட்டம் போகாதபடி கயிற்றால் கட்டக்கூடாது. வீட்டு நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போட்டிருந்தாலும் வீட்டு நாய்தானே என்று அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நாய் கடித்த ஒரு மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய சிகிச்சைதான் நம் உயிரை காப்பாற்றும். எனவே நாய் கடித்த ஒரு மணி நேரத்தில் ஓடும் தண்ணீரில் சோப்பை கொண்டு கடித்த இடத்தில் சுத்தமாக கழுவ வேண்டும். அதைத் தொடர்ந்து உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். தடுப்பூசியை பொறுத்தவரையில் நாய் கடித்த முதல் நாளில் ஒரு ஊசியும், இரண்டாவது நாளில் இரண்டு ஊசியும், ஏழாவது நாளில் மூன்றாவது ஊசியும் போட வேண்டும். தொடர்ந்து 14வது நாள் 4வது ஊசியும், 28வது நாளில் 5வது ஊசி என 5 தவணையாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். நாய்க்கடி கடுமையாக இருந்தால் 90வது நாளில் 6வது தடுப்பூசி போட வேண்டும். இந்த வழிமுறைகளை முறையாக பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடித்தால் நாய்க்கடி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.